வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இன்னைக்கு இந்தியாவே பேசப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து ராகுல் காந்தி அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை பாத யாத்திரை போகிறாரு. இது வந்து எடுபடுமா எடுபடாதா அப்படின்னு பலவேறு விவாதங்கள். பிஜேபி தரப்பிலிருந்து கண்டிப்பாக எடுபடுறதுக்கான வாய்ப்பே இல்லை, காங்கிரஸே இல்லை, ராகுல் காந்தி ஒரு தலைவரே இல்லை, ஒரு பார்ட் டைம் தலைவர் அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள். எல்லா எதிர்கட்சியும் ஒன்றே வணைவதற்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னு தொடர்ந்து பாஜக தரப்புலேருந்து சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை வந்து இங்கே இருக்க திமுக கூட வந்து பிஜேபி கழட்டி விட்டுரும், அதாவது பிஜேபி கூட போயிடும், காங்கிரஸ் கூட கழட்டி விட்டுரும் அப்படின்லாம் நிறைய செய்திகள். இது காங்கிரஸ் உண்மையிலேயே எழுச்சி பெறுகிறதா, இந்த பாத யாத்திரை காங்கிரஸை வலுப்பெறுமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு விஷயம், ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு ஆட்சி மாற்றம் இருந்தால் தான் நமக்கு வந்து எல்லாத்துக்கும் நல்லது. ஏன்னா ஜனநாயகம் வந்து இவங்க ஒரு 5 வருஷம் கொடுத்துட்டோம், அடுத்த 5 வருஷம் வந்தால் தான் இவங்க என்ன தப்பு பண்ணாங்க நமக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரே ஆள்கிட்ட அதிகாரம் குவிந்திருப்பது யாருக்குமே நல்லதில்லை. இடித்துரைப்பார் இல்லா ஏமாற மன்னன் கெடுப்பார் என்னாலும் கெடான் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பாஜக ஒரு அவங்களே சொல்கிறாங்களே, இத்தனை ஸ்டேட்டில் நாங்கள் ஆட்சியில் இருக்கோங்கிறாங்க. பாஜக தொடர்ந்து ஆண்டால் நாட்டுக்கு நல்லதா இல்லையா அப்படின்னு பல்வேறு வாதங்கள். இன்றைக்கி நாட்டில் வந்து வேலை இல்லாத திண்டாட்டம் எவ்வளோ இருக்குது, கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ ஆகிப்போச்சு, பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு கருப்பு பணம் ஒழிந்ததா, டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இன்றைக்கி எவ்வளோ சரிஞ்சு போச்சு, அயல்நாடு சீனாவிலேருந்து எல்லாருடைய அச்சுறுத்தல் குறைஞ்சிருச்சா, இது வந்து நம்ம வந்து மக்கள் வந்து யோசிக்கிற நேரம் கண்டிப்பாக வரும். ஒரே ஒரு விஷயந்தான், காங்கிரஸ் வேணாம், காங்கிரஸ் வந்து ஊழல் கட்சி, குடும்ப ஆட்சி நடக்குது அப்படின்னு இன்னும் எவ்வளவு நாள் வந்து சொல்லிகிட்டு இருக்க முடியும் அப்படின்னு நமக்கு தெரியல. ஏன்னா பார்த்துட்ருக்க ஒவ்வொருத்தருமே வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய கடுமையான விலைவாசியிலிருந்து எல்லாத்தினாலும் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம். நம்ம வந்து காங்கிரஸ் கண்டிப்பாக ஜெயிச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்ல வரல, ஆனாலும் எல்லா எதிர்க்கட்சியும் ஒன்று சேர வாய்ப்பில்லை அப்படின்னு பாஜக தலைவர்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் புரியும், பாஜக முதல்ல வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஒன்றும் தெரியாது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்க, இல்லை அவர் பார்ட் டைமு வெளிநாட்டுக்கெலாம் அடிக்கடி போயிடுறாரு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவர் காங்கிரஸ் தலைவராக கூட இல்லை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் என்ன பணியாற்றணுமோ அது பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அந்த வழக்கு ஒன்று போட்டாங்க அவங்க அம்மா மேலேயும் அவர் மேலேயும் போட்டு, அது ஒரு இதில் ஓடிட்டுருக்காங்க, அவங்க வந்து ஏமாற்றிட்டாங்கன்னு. ஆனால் பொதுமக்கள் மத்தியில் அது பெருசாக எடுபடலை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. இன்னொன்று, ஏற்கனவே மகாராஷ்டிராவில் ஏற்கனவே 2019 இவர்களோட பிஜேபியோட இருந்த கூட்டணி கட்சிகளில் பெரும்பாலும் இப்போ யாரும் இல்லை. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே வெளியில் போயிட்டார், அவர் பிஜேபியை ஒழிச்சுக்கணுங்கிறதுல முடிவாக இருக்கார். நிதிஷ்குமார் வெளியில் போயிட்டார், அக்காலிதளம் போயிடுச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா சிபு சோரன் கொஞ்சம் இனிக்கு போக இருந்தார், அவரும் பிரச்சனை பண்ணுறாரு. சந்திரசேகர ராவ் கண்டிப்பாக பிஜேபியை எதிர்த்தே ஆகணும், பிஜேபி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தீவிரமாக இருக்கார். சரத்பவார் என்னுடைய கையை பிடித்து வந்தவர் மோடி, இவ்வளோ பெரிய நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கிறான் வெளிப்படையாக சொல்கிறாரு. இது எல்லாம் பார்க்கும்போது மாநில கட்சிகள் வரக்கூடிய காலங்களில் பாஜகவுக்கு எதிரான நிலை தான் எடுக்க போகுது வர தேர்தலில் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் நம்ம சொல்கிறோம்னா, மத்தியில் காங்கிரஸ் தலைமையில் ஒரு அணி அமையாது அப்படி தொடர்ந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. நம்மை பொறுத்தவரை இப்போ இருக்க சூழ்நிலையில் கண்டிப்பாக அமைவதற்கான வாய்ப்பில்லை, ஆனாலும் ராகுல் காந்தியோடைய பாத யாத்திரை ஒரு இம்பேக்ட் இருக்கும். இம்பேக்ட் இல்லைன்னா பிஜேபி இந்த அளவுக்கு ராகுலை குறிவைக்காது. ஒன்று, இந்தியாவில் எவ்வளோ பேர் இருக்கும்போது பாஜக வந்து ராகுல் காந்தி அவர்களை வந்து இவ்வளவு எதிரி போல் பார்க்கும்போதே தெரியும் காங்கிரஸ் அவர்களுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல்னு. ஏற்கனவே மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து சொன்னாங்க, ஆர்எஸ்எஸில் இருக்கவங்க வந்து எல்லாம் மோசம் இல்லை அப்படின்னாங்க. அப்போவே நிறைய பேர் சொன்னாங்க அவங்க ஆர்எஸ்எஸ்க்கு முட்டு கொடுக்குறாங்கன்ட்டு. இப்படி நிறைய சம்பவங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் வந்து முதல்ல வந்து பாஜக வெதுக்கிறாங்க, அதுக்கப்புறம் சைலண்ட் ஆகிடுறாங்க. இங்கே குறிப்பாக திமுகவை பார்த்தீங்கன்னா, திமுகவும் பாஜகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. மம்தா பானர்ஜி அங்கே அந்த அமைச்சர் மேலே சிபிஐ வழக்கு போட்டாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே அமைச்சரவை அவங்க கூட இருந்த சஞ்சய் ரகாவத் வேறு அமலாக்கத்துறை விசாரணை. பீகாரில் வந்து தேஜஸ்வி யாதவ் இங்கே வீட்டுக்கு வாங்க, அமலாக்கத்துறை எப்போ வரப்போகுதுன்னு காத்துட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்படி பாஜக ஆளுகின்ற மாநிலங்களை தவிர மற்ற எல்லா மாநிலத்துலேயும் பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறையை வச்சு இல்லை நிறையா மத்திய அரசுடைய நிறுவனங்களை வைத்து என்னென்ன விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம்.
ஒரு சாதாரண மனிதரா இப்போ பாஜக வந்து பார்த்துட்டு இருக்கவங்க வந்து உடனே இதெல்லாம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் திட்டுறாங்க. ஆனால் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல, வெகுஜன மக்களோட எண்ணம் என்ன? இன்னைக்கு ஒரு ராமர் கோயில் கட்டுவோம், சரி கட்ட ஆரம்பிச்சிட்டோம், அடுத்து என்ன? பொருளாதாரத்துலேயும் வேலையின்மை திண்டாட்டத்துலேயும் நாட்டை முன்னேற்றுவதிலையும் எல்லாரோட வங்கி கணக்கில் பணம் போடுறதுலேருந்து எவ்வளவோ விஷயங்கள் இன்னைக்கு என்ன ஆச்சு நிலவரம்? ஜிஎஸ்டி, ஜிஎஸ்டினால் நன்மையா இல்லையா? சிறு குறு தொழிலாளர்கள் எவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க? நம்ம ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னோம்? இதையெல்லாம் விட்டுட்டு ஒரே ஒரு அஜெண்டா மட்டும், குடும்ப ஆட்சி ஏற்கனவே காங்கிரஸ் அதை நாங்கள் வந்து ஒழிச்சிட்டோம். குடும்ப ஆட்சியை ஒழித்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது, நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக வெகுஜன மக்கள் எழுப்பக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கிறது. ஏன்னா நம்ம வந்து ராகுல் காந்தியோடைய பாத யாத்திரை இம்பேக்ட் இருக்குமா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி ஏதோ ஒன்று காங்கிரஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்றைக்கி பாஜகவை எதிர்ப்பதில் காங்கிரஸ் மிக மிக முன்னோடியாக இருக்குது. அந்த கொள்கையில் ராகுல் காந்தி ரொம்ப உறுதியாக இருக்கார். ஏன் நம்ம இவ்வளோ தூரம் சொல்கிறோம்னா, பிஜேபி வந்து ராகுல் காந்தியை பார்த்து ஒரு அச்சப்படலைன்னா அவர்களுக்கு இந்தளவுக்கு ஏன்னா அவரை பற்றி இந்தளவுக்கு விமர்சனங்கள் வைக்காது. அவர் வந்து அந்த விடுதிக்கு போனார், அந்த ஃபோட்டோலாம் வெளியிட்டதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஏன்னா ஒரு 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 நபரை வந்து அவங்க சாதாரணமாக இருந்தால் கூட அவரை வேணும்னே அவங்க மேலே கேஸ் போட்டு இந்த மாதிரிலாம் நாலு எதாவது வழக்களிச்சிங்கன்னா அவங்க மீடியாவில் வந்துடுறாங்க. இன்றைக்கி எடுக்கக்கூடிய முன்னெடுப்பு கூட பிஜேபி வந்து இது வந்து சரி வராது, இது அதெல்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க, திமுக வந்து அதை விட்டு போயிருங்கன்னு இன்றைக்கி முரசொலியில் தலையங்கமே பார்த்திங்கன்னா ராகுல் காந்தியை புகழ்ந்து இந்த பாத யாத்திரை வந்து வெற்றி பெறணும். ஏன்னா முதலமைச்சர் தான் தொடங்கி வைக்க போகிறார். முதலமைச்சர் தொடர்ந்து எல்லா மேடைகளிலும் தொடர்ந்து பார்த்திங்கன்னா பிஜேபி எங்களுடைய சித்தாந்த எதிரி, பிஜேபியோட நாங்கள் கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, பாஜக ஒரு மதவாத கட்சி, ஒரே நாடு ஒரே இந்தியா அப்படிங்கிற கான்செப்டே தப்பு, இவங்க வந்து கவர்னரை வச்சு இந்தி படிங்க அது படிங்க இது படிங்கன்னு எல்லா மாநிலத்திலும் இந்த மாதிரி பிரச்சனை. இதில் நம்ம நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் கூட உண்டு. மம்தா பானர்ஜி அங்கே தன்வீர் இருந்தார்ல சபாவை ஆளுநர், அவர் தான் இப்போ இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி, அவர் தான் நிரம்ப பிரச்சனை கொடுத்தார் மம்தா பானர்ஜிக்கு. ஆனாலும் அவர் துணை ஜனாதிபதியாக நிற்கும் போது மம்தா பானர்ஜி புறக்கணிக்கிறாங்க. எதிர்த்து போட வேண்டிய மம்தா பானர்ஜி ஏன் புறக்கணிக்கிறாங்க? அப்போ மம்தா பானர்ஜி வந்து பிஜேபி ஸ்டாண்ட் எடுக்கிறாங்கன்னு. ஆனால் காலப்போக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும், 2024 தேர்தலில் மம்தா பானர்ஜி காங்கிரஸோடு நிற்க வேணாம், அவங்க காங்கிரஸ் இல்லாமல் நிற்க போகிறாங்க, இல்லை இவங்க பிஜேபி சொல்கிற மாதிரி, அப்போ மம்தா பானர்ஜி அங்கே ஸ்கோர் பண்ணுவாங்க. இங்கே சந்திரசேகர ராவ் எப்படியும் வந்து பிஜேபி வரக்கூடாதுன்னு இன்னமும் சொல்லிட்டு இருக்கார், பிஜேபியோட போக வாய்ப்பு இல்லை அப்படிங்கும்போது அவர் தனியாக நிற்க போகிறார், நிதிஷ்குமார் தனியாக நிற்க போகிறார், தேஜஸ்வி யாதவ் ரெண்டு பேர் சேர்ந்து நிற்க போகிறாங்க. ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா திரு அசோக் கெலாட், சிபு சோரன் ஏற்கனவே பிஜேபியை வந்து அட்டாக் பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டாரு. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே, சரத்பவார், காங்கிரஸ் ஒன்றா நிற்க போகிறாங்க. இங்கே தமிழ்நாட்டில் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடரும்னு நிறைய தடவை சொல்லிட்டாரு முதலமைச்சர். அதனால் இங்கேயும் பாஜகவுக்கு எதிரான அலை, கேரளாலையும் பிஜேபியால் ஸ்கோர் பண்ண முடியாது, வேறு எந்த ஸ்டேட்டில் ஸ்கோர் பண்ண முடியும்? பிஜேபி என்ன நினைக்கிறாங்க, அதாவது இந்தியா முழுக்க இருக்க எதிர்க்கட்சிகளை ஒன்றிணையாமல் தடுத்தாலே நான் தனக்கு வெற்றி நினைக்கிறாங்க. ஆனால் இன்னொரு கோணத்தில் பார்த்தீங்கன்னா வரலாறு நீங்கள் என்ன வரலாறு நிறைய பாருங்கள், வரலாறு நமக்கு சொல்லி கொடுத்தது என்ன, இந்த தடவை திமுக வரலைன்னா திமுக அவ்வளோ தாங்க அப்படிமோ அந்த கண்டிப்பாக அந்த தடவை திமுக வரும். நீங்கள் நிறையா பாருங்களேன், இது வந்து இந்த தடவை அப்படி தானே சொன்னோம், இந்த தடவை திமுக வரலைன்னா திமுக அவ்வளோ தாங்க ரொம்ப கஷ்டங்க அப்படின்னு தான் சொன்னோம், திமுக வந்தது. இதே போல் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் அதாவது பிஜேபி வந்து வாஜ்பாய் வந்தார், வாஜ்பாய் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு இஷ்யூ வந்தது, அதுக்கப்புறம் காங்கிரஸ் வந்தது. காங்கிரஸ் வந்து 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் காங்கிரஸ் இது இப்போ வந்ததுன்னா அவ்வளோதாங்க அப்படின்னோம், 10 வருஷத்துக்கு அப்புறம் சொன்னோம், மன்மோகன் சிங் மறுபடியும் வந்துட்டார்னா நாடு அவ்வளோதாங்க அப்படின்னோம், அப்போ பிஜேபி வந்தது. 10 ஆண்டுகள் ஒரு இடத்துல உச்சத்துக்கு வந்துட்டோம்னா மறுபடியும் வாழ்க்கை ஒரு சுத்தம், கண்டிப்பாக ஒரு ரவுண்டுக்கு வந்தே ஆகணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் காங்கிரஸ் வலு இல்லாதது பாஜகவுக்கு பலம். ஆனால் வெளியில் நீங்கள் எல்லா ஸ்டேட்டையும் கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா நிதர்சனம் என்னன்னு புரியும். ஒருவேளை மாநில கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய நிலை வரும். ஏற்கனவே ஐக்கிய குஜராத், தேவகவுடா அப்படிங்கிற வரலாறு நமக்கு நிறைய இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து பாஜகவை எதிர்த்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்கவுங்க சில வேலையெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவால் அங்கே வந்து மணிஷ் அவர் வீட்டில் இப்போ சிபிஐ ரெய்டு பண்ணாங்க, அவருக்கு ஒரு செக்கு, ஏற்கனவே மம்தா பானர்ஜிக்கு செக்கு வச்சாச்சு.
இப்போ பிஆருக்கு செக் வைக்க போகிறாங்க. இப்போ ஒன்றே ஒன்று வந்து ஒரிசா, ஒரிசாலையும் நமக்கு கிடைக்கிற தவிர நவீன் பட்நாயக் இந்த தடவைலாம் பிஜேபி விடலாம். ஏன்னா அவர் எப்பயுமே பிஜேபி கூட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பார், அவரும் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னும் தெலுங்கானாவில் அதாவது இதில் நம்ம தெலுங்கானாவில் வந்து ஒய்எஸ்ஆர் ஒருவேளை கூட்டணி வைப்பாரன்னு பார்த்தா அங்கேயும் கூட்டணி வைக்க வாய்ப்பில்லை. இணக்கமாக இருக்கிறார், அவ்வளோதான், கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அங்கே வந்து சந்திரபாபு நாயுடு இருக்கார், அவருக்கு அது ஒரு த்ரெட்டு. இந்த மாதிரி ஒரு த்ரெட்டில் தான் ஓடிட்டுருக்குமே ஒழிய நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா பாஜகவிற்கு எதிரான ஒரு கட்சிகள், மாநில கட்சிகளுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும். உத்தரப்பிரதேசத்தை மட்டும் பாஜக நம்பி இருக்கும், அங்கேயும் என்ன ஆக போகுதுன்னு தெரியல. மறுபடியும் சொன்னோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய நாட்டு நிலவரம் என்ன, காங்கிரஸ் செயல்படலனே இருக்கட்டும், காங்கிரஸ் செயல்படவே இல்லை, ஆனாலும் பாஜக சாதித்து விட்டதா? ஏன்னா 8 ஆண்டு ஆயிடுச்சு, இன்னும் நாங்கள் வந்து நிறைவேற்ற போகிறோம், அப்போ அது பண்ண போகிறோம், இது பண்ண போகிறோம், எவ்வளோ நாள் இதை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம். நாட்டில் வரக்கூடிய தகவல்கள் என்ன, வெளியில் என்ன பார்த்துட்ருக்கோம், எங் அதாவது கோயில் பிரச்சனை. இப்போ நம்ம இந்தியா தமிழ்நாட்டிலே பாருங்கள், கோயில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இதை பற்றியே வச்சு எவ்வளோ நாள் நம்ம வந்து பண்ண முடியும்? ஏன்னா இதை பார்த்துட்டு இருக்கோம், சில பேர் கூட என்ன கோபம் வரும். ஆனால் கொஞ்சம் நிதர்சனமாக யோசனை பற்றி நம்ம என்ன சொல்கிறோம், பாஜகவே ஆளட்டும், தப்பு இல்லை, நாட்டுக்கு இன்னும் நிறையா பண்ணலாம். மோடி அவர்கள் வரும்போது கண்டிப்பாக மோடி அவர்கள் ஒரு பெரிய லட்சியத்தோடு வராரு அப்படின்னு நினச்சாங்க. கருப்பு பணம் ஒளிந்து விட்டது பண நடவடிக்கைன்னு சொன்னதுக்கப்புறம் எவ்வளோ கருப்பு பணம் பிடிச்சாங்க? ஏன் நம்ம இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கேன்னா, மக்களுக்கு வந்து கோபம். அதாவது சாதாரணமாக ஒருத்தர் கடன் வாங்கினா அவர் கடனை கட்டலைன்னா அவ்வளோ பிரச்சனை பண்ணுறோம். அதானி அம்பானி குடும்பத்தில் எவ்வளோ பேர் வந்து கடனை வரா கடன் ரத்து பண்ணுறாங்க, இப்போ கூட ரத்து பண்ணாங்களே. அப்படிங்கும்போது பணக்காரர்களுக்கான இது ஒரு ஃபேவர் பண்ணுற மாதிரி மோடியவர்கள் இருக்காங்க அப்படிங்கிறது வந்து எதிர்கட்சிகள் சொல்கிறது உண்மைங்கிற மாதிரி தெரியுதில்ல. இலங்கையில் இப்போ கூட சொன்னாங்கல்ல, அதானி குடும்பத்துக்கு கொடுக்க சொல்லி இந்தியாவே சொல்லுது அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வந்ததில்ல. இதுக்கெல்லாம் என்ன பதில்? ஏன்னா ஏற்கனவே என்னென்னா நிறைய விஷயங்க, இந்த அலைக்கற்றை ஒதுக்கியதுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் மோசம், இவங்க வந்தால் எல்லாமே தூய்மையாக இருக்குன்னு பார்த்தா எல்லாம் தூய்மையாகி விட்டதா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் எண்ணி பார்க்கணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுகின்ற மாநிலங்கள், பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள் ஒரு பிரச்சனையும் இல்லை, பாஜக ஆளாத மாநிலங்கள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஆளுநரை வைத்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்கிறது நமக்கு வெளிப்படையாகவே தெரியுது. இன்னும் மக்களுக்கு பிடிக்காத தமிழ்நாட்டில் நீட்டு, அதுக்கப்புறம் க்யூட்டு, இப்படி தேர்வுகள் வச்சு அப்புறம் வந்து இதெல்லாம் இது பண்ணுற மாதிரி வந்து ஒரு வேற ஒரு இஷ்யூவை கொண்டு வர்றது. ஏன்னா இது வந்து ஒரு கார்கில் போர் வச்சு வாஜ்பாய் அவர்கள் ஜெயிச்சார். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி என்ன முழக்கத்தை வைக்க போகிறீங்க? இப்போ காங்கிரஸ்லேருந்து சொல்கிறாங்க, பிஜேபி இல்லாத இந்தியா, இந்தியா முழுவதும் யாரும் ஒன்றிணையக்கூடாது. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒன்றிணைய மாட்டார், மம்தா பானர்ஜி ஒன்றிணைய மாட்டாங்க, எல்லாரும் ஒன்றிணைக்க மாட்டாங்க அப்படின்னு பாஜக சொல்கிறத நம்மளும் ஏற்றுக்கிறோம். ஆனாலும் வரக்கூடிய காலங்கள் அவர்கள் தனியாக நின்றால் என்ன பண்ணுவாங்க? பாஜக வந்து பாஜகவுக்கு எதிரான மாநில கட்சிகளுடைய ஆட்சி நடக்காது அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம்? இன்னொரு விஷயம், இப்போ நிதிஷ்குமாரை போய் ராகுல் காந்தி பார்த்தது இதெல்லாம் ஒரு நல்ல விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். வரக்கூடிய காலங்களில் 2024 ஜெயிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் ஏற்பட்டால் கண்டிப்பாக காங்கிரஸ் இறங்கி வரும். கூட்டணி வருமா இல்லையான்னு சொல்ல முடியாது, ஆனாலும் ஒரு விஷயம் நடக்க தான் தோணும். இந்த நேரத்தை ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, இதே மாதிரி ஜெயலலிதா அம்மா வந்து கண்டிப்பாக தெரியும் ஜெயிச்சாகணும் அப்படிங்கும்போது மூப்பனார்கள் வீட்டுக்கே போனாங்க, எப்பயுமே உயரத்திலேயே இருக்கிற ஜெயலலிதா வீட்டுக்கு போனாங்க, இறங்கி போனாங்க. அதேமாதிரி தேமுதிகவோட கூட்டணி வச்சாங்க. இதெல்லாம் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, என்றைக்கும் வலிமை உள்ளவன் மட்டும் தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருக்க மாட்டான், அடுத்தவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். காங்கிரஸ் தன்னை பலப்படுத்திக்க வேண்டும், அந்த பலப்படுத்துவதற்கு இந்த பாத யாத்திரை மிகப்பெரிய அளவில் உதவும் தான் நம்ம நினைக்கிறோம். சரியோ தவிரோ ஒரு இம்பாக்ட் இருக்கும், இம்பாக்ட் இல்லாமல் இருக்கிற அதனால தான் பாஜக வந்து இதை விமர்சிக்கிறாங்கன்னு நம்ம நினைக்கிறோம். மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.